யாருமே போக முடியாத இடத்துக்கு ஜீப் சஃபாரி, சூப்பரான அனிமூன் சர்ப்ரைஸ், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ரிசார்ட். என்ன எதுன்னு டீட்டெயில்டாக சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ நியூஸ், வெல்கம் டு மிஸ்டர் குல்குல் வாக்ஸ். குல்குல் வாக்ஸ் பேக், ரொம்ப நாள் கழித்து வ்ளாக் எடுக்கிறேன். ஸோ பேசி இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, ஏற்காடில் இருக்க லாஃப் ஓ சீசன் தான் ஸோ வந்திருக்கோம். ஸோ செம்மையாக ஒரு ஐஃபையான ஒரு ரெசார்ட்டு. ஸோ என்ன எதுன்னு டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இருக்கிறது கொஞ்ச நாள், ஸோ அது வரைக்கும் நல்லா சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ என்னென்ன டீட்டெயில் சொல்கிறேன், அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நம்ம லான் உள்ளே போகிறதுக்கு, சாரி அதாவது ரிசப்ஷன் போகிறதுக்கு வழி. ஸோ அதுவே இப்போ அங்கே சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. கீழே வந்து மீன்லாம் விட்டுருப்பாங்களோ, இப்போ அது அங்கே பாருங்கள், மீன்லாம் இருக்கு, அங்கே பாருங்கள் மீன்லாம் இருக்கா. குட் மார்னிங் சார், குட் மார்னிங். லாப் ஃபோர் சீசன்ஸ், தேங்க்யூ. ஹோப் யூ ஹட் எ கம்ஃபர்டபிள் ஜர்னி டுடே. எஸ் சார், தட்ஸ் சூப்பர். லெட்ஸ் வி ஸ்டார்ட் வித் தி வெல்கம் ட்ரிங்க். ஓகே, டண்டா குலாபி. டண்டா குலாபி நேமே புதுசாக இருக்குது சார். ஆமாம், டேஸ்ட்டும் புதுசாக இருக்கும் அப்படிங்களா? டண்டா குலாபி என்னன்னா, ஸ்ட்ராபெரி அண்ட் வாட்டர் மெலன், ஸ்ட்ராபெரி வாட்டர் மெலன் நட்ஸ், லாட் ஆஃப் லவ் எல்லாம் கூட பண்ணியிருக்கோம். செம்மையாக இருக்கு, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கான்செப்டில் சூப்பர் வேல். சூப்பர் சார், நைஸ் டு மீட் யூ. லானில் எக்கச்சக்கமாக கேம் இருக்குது, கரெக்டாக எதில் போகிறது பார்ப்போமா. டேய் பத்து ஃபஸ்ட்டு எட்டில் அடித்தேன், பத்து. இங்கே ஆர்ச்சரி கேம் இருக்குது, செஸ் விளாடணும்னா செஸ் விளாடிக்கலாம். ஸோ ஈவினிங்கில் வந்து நீங்கள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, லானில் ஸ்பெண்ட் பண்ண எக்கச்சக்கமான கேம் இருக்குது. இங்கே வந்து அந்த ஹேண்டில் ஃபுட்பால் ஆடுறவங்களா, ஸோ அது சின்ன பசங்க விளாடுறாங்க ஹேண்ட் ஃபுட்பால் ஆடுறதுக்கு. பால் வச்சு ஆனால் ரொம்ப குட்டியுண்டாக இருக்குது. கீபோர்ட், புக்ஸ் படிக்குது, புக்ஸ் படிக்குதாங்க இருக்குது. ஸோ இதெல்லாமே கிட்ஸ் ஏரியா, இதெல்லாமே வந்து கிட்ஸ் ஏரியா போல். ஸ்விம்மிங் ஃபுல் தான். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா சில் டைம் வந்தாலும் சரி, ஹாட் டைம் வந்தாலும் சரி, வந்து ஸ்விம்மிங் ஃபுல்லாக செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ செம்ம வியூவோடு இருக்குது ஸ்விம்மிங் ஃபுல்லு, செம்மையாக இருக்குது. சின்ன பசங்களாக குளிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆட போகிறோம். ஸோ பேரே வந்து ஒரு புதுசாக சொன்னாங்க, துரை கரீனஸ். ஸோ அதை பற்றி சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, பிரிட்டிஷ் பீப்புள் வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க இல்லைங்களா, ஏற்காடு வந்தபோது அவங்க வந்து ஒரு ஐடியா கொடுத்தாங்க. அந்த ஐடியா படி ஒரு கிரேவி, நல்ல வந்து ஒரு தின்னான கிரேவி வந்து இங்கே இருக்கிற மலைவாழ் மக்களும் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா தின்னாக இருக்கும். மட்டன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, இதை மூணுத்தையும் வந்து யூஸ் பண்ணி இந்த கிரேவி வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸ்பைஸியாக இருக்கும். இதை வந்து சாஃப்ட் பிரெட் இல்லைனா சாஃப்டான பன்னை வந்து தொட்டுட்டு சாப்பிடுவாங்க. ஓகே, இது கூட வந்து நல்லா ஜிஞ்சர் டீ வந்து சர்வ் பண்ணுவாங்க. இதை சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். அவங்களுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா துரைன்னா வந்து இங்கிலீஷ் பீப்புள்ஸ், ஓகே, அந்த காலத்தில் அவங்கள வந்து பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் வந்து துரைன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை சாப்பிடும் போதே அவங்களுக்கு வேர்க்கும், இந்த கூல் கிளைமேட்லேயே அவங்களுக்கு வேர்க்கும். அதோட அந்த ஜிஞ்சர் டீயோட சாப்பிடுவாங்க. இது அவங்களோட ட்ரெடிஷன் ஏற்காடில். நம்மளுக்கு எப்படி சார் இருக்கும், நம்மளுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்பைஸியாக இருக்காது, பட் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டாக அருமையாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் துரை கறி டேஸ்ட் பண்ண போகிறோம், மட்டன். நம்மளுக்கு அதான் தெரியல, லைட்டாக காரமாக இருக்குது, அந்த மட்டன் சுக்கா சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ இது உங்களுக்கு நல்ல ஜூஸியாக இருக்கும். எஸ், அந்த ஜூசினஸ் தான் இதோட வந்து ஸ்பெஷல். அந்த பன்னோட தொட்டுட்டு சாப்பிடும் போது அந்த ஜூசினஸ் உள்ள பெரிய சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து அவங்க பிரிட்டிஷ் பீப்புள்னா இதுக்கு சைடிஷ் வந்து ஜிஞ்சர் டீ குடிப்பாங்களாம். அப்போ தான் செம்மையாக வேர் தூத்தம் அந்த கூல் கிளைமேட்டு. ஸோ நம்ம எப்படி ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ தான் காஃபி குடிச்சிட்டு வந்த மார்னிங்கு. அவங்களுக்கு வந்து பிடிச்ச ஒரு காம்பினேஷனாக இருக்கும் போல, நம்மளுக்கு வந்து சட்டில்டாக இருக்குது, பட் அவங்களுக்கு வந்து இதுவே வந்து ரொம்ப காரமாக இருக்கும் போல. ஏடா மூஞ்சில் சுல்லு நோயில் எழுதி ஊஞ்சல் ஆடுறேன்னு கேட்காதீங்க. நீங்கள் வந்தீங்கன்னா ஈவினிங் டைமில் ஒரு டீயை குடிச்சிட்டு ஜாலியாக ஊஞ்சல் ஆடி என்ஜாய் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம ஒரு ரூம்
நம்ம ரூமுக்கு வந்துருவோம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட மூணு பேர் ஸ்டே பண்ணலாம், மேலே ரெண்டு பேர், கீழே ஒருத்தர். ஸோ பயங்கரமாக இருக்குது, வியூ காட்டுறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ பியூட்டிஃபுல்லான வியூ. ஸோ நீங்கள் அப்படி திறந்து வச்சாலே இப்போ தான் ஃபேன் தேவையில்ல, ஏசி தேவையில்ல, இதில் பார்த்துக்கிட்டே இது பண்ணலாம். ஸோ டிவியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டிவி மேட்ச் பார்க்கணும், இல்லை இங்கே வந்து மேட்ச் எதனா பார்க்கணுமா, ஸோ டிவி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அது டாங்கல் தனியாக டாங்கலாக இருக்குது, இங்கே பாருங்கள் டாங்கலாக இருக்குது தனியாக. அதுக்கப்புறம் டெஸ்க்கு உக்காஞ்சி எதனா எழுதணும் ஒர்க் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயே மெனு கார்டெலாம் வச்சுருக்காங்க. ஸோ என்னென்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி கால் இது இருக்கும், ஃபோனும் இருக்கும், டெலிஃபோன். ஸோ அது வந்து கால் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ வேறு நேரம் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு வில்லாக வந்திருக்கோம். ஸோ இது எப்படின்னா கீழே மூணு பேருக்கு, மேலே ஒரு மூணு பேர். ஸோ அதுமாதிரி செப்பரேட்டாக கொடுத்துருவாங்க. டெலிவரி பார்க்கலாம். செடி ஒரு ராயலாக ரிச் லுக்காக இருக்கா பார்க்குது. ஸோ செம ப்ரீமியமாக இருக்குது, ஒர்க் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயே அதுமாதிரி ரெண்டு பேர் படுத்துக்கலாம். இங்கே வந்து மூணு பேர், அதாவது ரெண்டு பேர் மூணு பேர் படுத்துக்கலாம். ஸோ அதேமாரி டெஸ்க்கு வச்சுருக்காங்க, தனியாக டாங்கில் இருக்குது. ஸோ பாத்ரூம் எப்படி இருக்குது பார்க்கலாங்க. இதுதான் வந்து பாத்ரூம், இவங்களோட ரிச் அண்ட் ராயலாக இருக்குது பாத்ரூம். ஸோ இதெல்லாம் பாருங்களேன், இந்த பாத்ரூம் ஓப்பன் பண்ணி செம்மையாக வச்சுருக்காங்க. ஓப்பன் பண்ணால் அது கலண்டரம் போல் செம்மையாக இருக்குது பாத்ரூமு. ஸோ செம்ம அந்த ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது, அந்த ராயல் சொல்லுவாங்களா ரிச்சுக்கு வந்து அந்த ஸ்மெல்லு செம்மையாக இருக்குது. நீங்கள் அதேமாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா அதேமாதிரி நீங்கள் வாங்கிட்டு வரணும், இதுமாரி ரொம்ப ஹோட்டல் வந்து எதுவுமே வாங்கிட்டு வரணும் இல்லை செப்பல். ஸோ டேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு எல்லாமே இவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்தால் மட்டும் போதும், புரியுதா, இருந்தால் மட்டும் போதும். ஃபஸ்ட்டு வில்லா பார்த்தோம்னா ஆறு பேர் தங்குற மாதிரி, மேலே கீழே. இது வந்து மூணு பேர் மட்டும் தங்குற மாதிரி. நீங்கள் மூணு பேர் வந்தீங்கன்னா ஸோ இந்தமாரி ஒரு ரூம் எடுத்து தங்கிக்கலாம். ஸோ இதுவும் இது வந்து வந்து ரிலாக்ஸ் பண்ணி உட்கார இடமே ஸ்பேஸ் பண்ணுங்கள். எவ்வளோ பெருசாக இருக்கீங்க, நம்ம ரூம் உள்ளே போகல, ரூமில் போகாமல் லான் மாதிரி இருக்கீங்க, இவ்வளோ பெருசாக இருக்குது சோபா போட்டு வந்தீங்கன்னா ரூம். ஸோ ரூம் இதுதான் ரூம். ஸோ இங்கேயே ஒரு டிவி இருக்குது. ஸோ சேம் அங்கே என்னென்ன பார்த்தோமோ அது எல்லாமே இருக்குது, சேம் அதே குவாலிட்டி. பெட்டும் செம்மையாக இருக்குது, ஏசி கொடுத்துருக்காங்க. ஸோ டிவி இங்கே ஏசியே தேவையில்லை, ஸோ செம்மையாக இருக்குது. இங்கே ஒரு பெட்டு, அங்கே ஒரு பெட்டு, மூணு பேர், மூணு பேர் படுத்துக்கலாம். ஸோ அங்கே எப்படி வியூ எப்படி இருக்குது பார்க்கலாம். இங்கே வந்து ரெசார்ட்டோட வியூ அப்படியே தெரியுது. அங்கேருந்து பார்த்திங்கன்னா அப்படி மலை வெளியே போய் பார்த்திங்கன்னா மலைலாம் தெரியும். ஸோ கைஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம், இப்போ தான் அந்த மெயினான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ நீங்கள் நியூலி மேரிட் கப்புள், ஸோ ஹனிமூன் செலிப்ரேஷன் சொன்னிங்கன்னா அவங்க ஹனிமூன் தான் பயங்கரமாக பண்ணிடுவாங்க. ஸோ அண்ட் பர்த்டே செலிப்ரேஷன் சொன்னாலும் ஸோ சூப்பராக பண்ணிடுவாங்க, சூப்பராக இருக்குது. ஸோ இதுமாரி செம்மையாக சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் உங்கள் லவ்டு உனக்கு, நீங்கள் கூப்பிட்டு வந்து இவங்க பிஃபோர் இன்டிமேட் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ இங்கே தோலும் வந்துட்டேன். கபோர்டு இங்கே இருக்குது பாருங்கள், கபோர்டில் வந்து எவ்வளோ திங்ஸ். இது வந்து சிங்கிள் பெட்ரூம் தான், ஸோ அவங்களுக்கே எவ்வளோ பேச கொடுத்துருக்காங்க பாருங்கள். லாக்கரோட பின் நம்பர் கூட லாக்கரோட கொடுத்துருக்காங்க, எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ சிங்கிள் பெட்ரூமும் ஸோ சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் இன்டோர் கேம் பார்த்துருப்பீங்க, நம்ம ஷெட்டில் ஆர்ச்சர்லாம் பார்த்தோம். இப்போ வந்து அவுட்டோர் கேம் வந்துருக்கோம், ஷெட்டில் பேட்மிண்டன். அவுட்டர் கேமில் கிரிக்கெட் வந்துருக்கோம், நம்ம ஃபேவரட். போடுங்க சார். ஸோ நீங்கள் வாட்டர் ஃபால்ஸே எங்கேயுமே பக்கத்தில் போக தேவை போல். ஸோ இங்கேயே வாட்டர் ஃபால்ஸ் தான் செட்டப் பண்ணிடுவாங்க. ஸோ செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு, எப்படி வருது பாருங்க, பயங்கரம்ல பக்கா. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸோட பிளே ஏரியா. ஸோ கிட்ஸ் வந்தாலும் சும்மா ஜாலியாக விளையாடுறதுக்கு அவுட்டோர் கேம்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்டோர் கேமில் டிடி விளாட வந்துருக்கோம், டேபிள் டென்னிஸ். போடுங்க சார். இந்த இடத்துல வந்து இன்னொரு செஸ்ஸு பார்த்தோம்னா ஸோ இங்கே கேரமும் இருக்குது, கீழே கேரமும் இருக்கும். இங்கே வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டு, இங்கே வந்து பஃபர் டிவி, பஃபர்ட்டும் இருக்குது. ஸோ அலாக்கட்டாக இருக்குது, உங்களுக்கு என்னென்ன ஃபுட் வேணுமோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். ஸோ செம்ம பெருசாக இருக்குது, நிறைய பேர் உட்காந்து சாப்பிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 20 பேர்கிட்ட உட்காந்து, 20-30 பேர்கிட்ட உட்காந்து தாராளமாக சாப்பிடலாம். நம்ம ரிசார்ட்டில் ஸ்பாவும் இருக்குது. ஸோ உள்ளே போய் நம்ம எப்படி பார்க்கலாம் மாதிரிங்களா. இதுதான் வந்து ஸ்பா அது பண்ணுற இடம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ செம்ம ஒரு மெடிடேஷனாக ஒரு தியானத்துக்கு போயிடுவீங்க. ஸோ அந்த லெவலில் பண்ணுவாங்க. நீங்களும் வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணிக்கிறேன் ஸ்பாவை. ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க, சீஃப்ஸை பற்றி போய் பேசக்கூடாது, கை கை விட்டேன்னா விழுந்துருவோம் போல். ஸோ அந்த மாதிரி இருக்குது, ஓட்டு கேட்குற மாதிரி போயிட்டுருக்கேன். ஐயோ இன்னும் போகிற அட்வென்ச்சர் வந்து வேறு மாதிரி இருக்குது.
இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அங்கே அப்துல் நான் போயிருக்காரு. ஸோ நானும் போக போகிறேன், நானும் போக போகிறேன். ஸோ பயங்கரமாக இருக்குது, இங்கே சுற்றி யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் காட்டுக்குள்ளேயே. காட்டுக்குள்ளே நான் தான் ராஜான ஒரு சாங் வரும், அதை போட்டு வச்சுங்க வேறு மாதிரி இருக்கும். ட்ரோன் ஷாட்லாம் எடுத்தா அல்டிமேட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டு தான் ஓடிட்டுருக்கு. அங்கே ஓடிட்டுருக்கு. ஸோ அப்படியே இங்கே வந்து குளிர் காஞ்சிட்ருக்கும். ஸோ பயங்கரமாக குளிரானா அந்த அளவுக்கு இல்லை. ஸோ சூப்பராக இது இங்கே வந்து ஃபயர் நைட்டில் ஃபயர் கேம் எப்பயுமே போடுவாங்க. ஸோ பாபி கியூப் என்னா கூட அவங்களுக்கு இப்போ ப்ரிஃபர் பண்ணிதான், பட் அதில் ஆகும். ஓகேங்களா, செம்மையாக இருக்குது. கம்மிங் டு த எண்ட், வீடியோட எண்டுக்கு வந்திருக்கும். ஸோ நீங்களும் ஏற்காடு பக்கம் வந்தீங்கன்னா லாஃப் ஆஃப் சீசனை வந்து ரெசார்ட் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ செம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் ஸோ ஐஃபையாகவும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி எக்ஸ்ட்ரில் பார்க்கலாம். டாடா பாபா நானுங்கள் குல் குல். பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புல் குல் வாக்ஸ், புல் குல் வாக்ஸ்.